சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சேத்துமான் பட விமர்சனம். விமர்சிப்பவர் மதிவுளி சிவாஜி. எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய சிறுகதை வருகின்ற கதைதான் சேத்துமான்னு படமாயிருக்குது. இதை பா ரஞ்சித்து தயாரிச்சிருக்கார். கொங்கு பகுதியில் ஆதிக்க சாதியினரால் கொலை செய்யப்படுகிறார்கள் அஸ்வினின் தந்தையும் தாயும். அதனால் அஸ்வினை அவங்க தாத்தா மாணிக்கம் உயிருக்கு உயிராக வளர்த்து வர்றார். ஊரில் உயர் சாதின்னு கருதப்படும் பிரசன்ன ஒரு நாள் சேத்துமான் கறி சாப்பிட்றதுக்கு ஆள் சேர்க்குறாரு. அந்த கறியை பக்குவமாக சமைச்சு கொடுக்கும் பொறுப்பை மாணிக்கம் ஏற்றுக்கிறாரு. அப்போது பேரன் அஸ்வினியும் அழைச்சின்னு போகிறாரு. கறி வேகிற நேரத்தில் நடக்கிற சம்பவங்களும் எதிர்பாராத முடிவும் தான் சேத்துமான் படத்தின் மீதி திரைக்கதை. அஸ்வினின் தாத்தாவாக நடிச்சிருக்கும் மாணிக்கமும் அவருடைய பேரனாக நடிச்சிருக்கும் அஸ்வினும் ரொம்ப கனக்கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. பன்னாடியா பிரசன்னா குறிப்பிடும்படி நடிச்சிருக்காரு. அவருடைய பங்காளியாக நடிச்சிருக்கிற சுருளிராஜனும் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. வாத்தியார் பிரசன்னா மனைவி எல்லாரும் கதாபாத்திரத்தை உணர்ந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. வெள்ளைய மனைவியாக சாவித்திரி பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சுப்பிரமணியா சுருளியும் ரங்கனா குமாரம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. பெருமாள் முருகனின் கதையும் வசனமும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச பிரதீப் காளிராஜா படத்துக்கு பலம்னே சொல்லலாம். பிந்து மாலினியின் பாடல்களும் பின்னணி இசையும் அருமையாக அமைச்சிருக்காங்க. எடிட்டிங் சிஎஸ் பிரேம்குமார் அருமையாக செஞ்சிருக்கார். சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து இயக்கிய இயக்குனர் தமிழ் அவர்கள் பாராட்ட தகுந்தவர்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.